யாக்கோபு 5:9 சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இப்போ வந்து நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். கர்த்தரை தவிர எந்த மனுஷனும் நியாயம் தீர்க்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறாரு. ஏன் நல்லதுன்னு சொல்கிறாரு? நீங்கள் மற்றவங்கள நியாயம் தீர்க்காதீங்க, நீ செஞ்ச தப்புக்கு இப்படி தான் உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா ஃபஸ்ட்டு இடம் ரட்சிப்புக்கு இடம் கொடுக்குறாரு. எனக்கு ரட்சிப்பு தேவையில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தான் கடைசியில் நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னு அவர் முடிவெடுத்திருக்கிறாரு. ஆகவே எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தப்பு செய்தவனாக இருந்தாலும், அவனுக்கு என்னத்தை கொடுக்குறாரு? டைம் கொடுக்குறாரு, சான்ஸ் கொடுக்குறாரு. எதுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு சான்ஸ் கொடுக்குறாரு. இப்போ நீ அந்த மாதிரி சான்ஸ் கொடுப்பியா? உனக்கு விரோதமாக ஒருத்தர் சண்டை போடுறாங்க, உனக்கு ஒருத்தர் அநியாயமே பண்ணுறாங்க, நீ என்ன சொல்லுவேன்? நான் உங்களுக்கு ஒரு 40 வருஷம் டைம் கொடுக்குறேன், இந்த 40 வருஷத்துக்குள்ளே நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை நான் விட்டுடுறேன். நீங்கள் 40 வருஷத்துக்கு மனம் திரும்பலைன்னா 40 வருஷம் கழித்து உங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும்னு சொல்லுவியா? நீ என்ன சொல்லுவேன்? அந்த ஆத்திரத்தில் அப்போவே உடனே நியாயம் தீர்ப்பேன். புரியுதா உனக்கு? 40 வருஷம் கழித்து எல்லாமே ஆறி போயிட்டோம்ல, என்ன அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, ஒரு 30 வருஷம் கழித்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா செஞ்ச தப்புக்காக அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்கல்ல. ஆகவே தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நீங்கள் நியாயமே தீர்க்காதீங்கன்றார். யாரையுமே நியாயம் தீர்க்காதீங்க, ஏன்னா பின்னால் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் யாரையுமே என்ன பண்ணாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்கன்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? ஏன் அந்த நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னா, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு. நீங்கள் ஒருத்தரை நியாயம் தீர்த்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு வரும், நீ செஞ்ச தப்புக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் நியாயம் தீர்க்க வேணான்றாரு? நீ எந்த அளவினால் அழுக்கிறியோ அதே அளவினால் உனக்கு அழுக்கப்படும் ஒரு நீதி இருக்குது. அப்போ நீ 3 நாளைக்குள்ள நீ செத்துருவ பாரு அப்படின்னு நீ ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா, நீ தப்பு செய்யும் போது 3 நாளைக்குள்ள உனக்கு சாவு வந்துடும். இந்த மாதிரி ஒரு நீதி இருக்கிறதுனால நாம என்ன செய்ய வேண்டான்றாரு? தயவு செய்து நீங்க யாருமே நியாயம் தீர்க்காதீங்கன்னு நானும் சொல்றேன். உங்க கர்த்தரும் அதை தான் சொல்றாரு. நீங்க நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நீங்க யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. என்ன காரணம்? இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். வாசற்படியில் நிற்கிறாருன்னு என்ன அர்த்தம்? சீக்கிரத்துல செய்ய போறாருன்னு. ஒரு 3 நாள் கழிச்சு கொடுப்பீங்களா உங்களால் முடியுமா முடியாதா முடியுமா ஒரு 3 நாள் கழிச்சு கொடுங்க பார்க்கலாம் அவங்க உங்களோட சண்டை போட்டதுக்காக நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க 3 டேஸ் கழிச்சு இருந்தால் சொல்கிற கண்டிப்பாக சண்டை வரும், இப்போயே சண்டை வரும். இப்போ இது ப்ரேயர் முடிஞ்சவுடனே சாப்பிட்றதுக்குள்ளே சண்டை வரும். என்ன, நீங்கள் 3 நாள் கழித்து இது தண்டனை கொடுங்க, நீங்கள் என்ன தெரியுமா செய்வீங்க? கண்டிப்பாக தண்டனை கொடுக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? மறக்கிறது இல்லை, அந்த சூடு ஆறிடும், அந்த விரோதம் போயிடும். ஏன்னா என்னன்னாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்க நம்ம சகோதரி தானே, போனா போகிறா அப்படின்னு நீ என்ன பண்ணுவ? அதுக்குள்ளே உன்னுடைய ஆத்திரம் உன்னுடைய கோபம் எல்லாம் அடங்கி போயிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு. உனக்கு கோபம் வரும்போது மாமா சொன்னாங்க 3 நாள் கழிச்சு திட்டலாம் அப்படின்னு, 3 நாள் கழிச்சு திட்டுறதுக்கு நீ என்ன போஸ்ட்போன் பண்ணு? அதனால ட்ரை பண்ணுவீங்களா? ஓகே, வெரி குட்.